பிள்ளைகள் பெற்றவர்களை ஒரு கோபத்தில் நீ என்னை பெற்றவரே இல்லை என்று சொன்னாலும் கூட அப்படி இல்லை என்று ஆகிவிடுமா? நான் தான் அன்னை, தமிழ் அன்னை. இதிலிருந்து பிரிந்த மொழி குடும்பத்திலிருந்து பிரிந்த மற்ற மொழிகள் தான் அவை என்றால் திராவிடத்திற்குள் அது அடக்கம். இன்றைக்கு சொல்லாமல் இருக்கலாம், அவர்களுக்கு தேவை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்றேன் ஒரு நாள் தேவை ஏற்பட்டால் இது ஒன்று சேரும். அன்றைக்கு தமிழ் தாய் என்பதை நிரூபிக்கும் என்பது போல் அவர் சொல்கிறார். சகோதரர் பேசுறது வந்து ரொம்ப இனிமையா இருக்குது, பேசுறது நல்லா தான் பேசுறாரு. ஒண்ணு நீ தமிழா இருக்கணும் அல்லது திராவிடனா இருக்கணும், ஆளுநருடைய பிரச்சனை என்னன்னா இந்த பகுதிகள் எல்லாம் திராவிடம் என்பது சுருக்கி நீங்க தமிழா நீங்க வச்சுக்கிட்டீங்க, எல்லாத்துக்கும் திராவிடம் அப்படின்றது இருந்தது அப்படின்றாரு. ஒரு ஏகலைவன் பத்திரிகையாளராக இருக்க முடியும், தந்தையாக இருக்க முடியும், ஒருவருக்கு மகனாக இருக்க முடிகிறது, ஒருவருக்கு அண்ணனாக இருக்க முடிகிறது. அதே போல அந்த இடத்துல நான் ஏகலைவன், ஆமா புரியுதுல்ல, அதுதான் தந்தையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் என்னுடைய இது வந்து. அதனால தான் தமிழக முதலமைச்சர் என்று முதலமைச்சரை சொல்லுகிறேன், திராவிட முதலமைச்சர் என்று சொல்வதில்லை. பிரச்சனை இப்ப அங்க இல்ல, இவரு ஆளுநர் சொல்ல வர விஷயம் வந்துட்டு இந்த குறிப்பிட்ட பகுதிகள் எல்லாம் சொல்லி இது எல்லாமும் வந்துட்டு திராவிடம் சுருக்கி தமிழாக மாற்றி விட்டார்கள் அப்படின்னு சொல்றாருல்ல, இது எல்லாமும் தமிழாக இருந்தது இன்னைக்கு சுருக்கி செதைஞ்சு போயிருக்குது வேணா மாத்தி சொல்லலாம். சுதந்திரம் கிடைத்த போது வல்லபாய் அவர்கள் இதை நம்ம சொல்லலை, அத்வானி அவர்கள் எழுதின என் தேசம் என் வாழ்க்கை என்ற ஒரு புத்தகம் பெரிய புத்தகத்தில் சொல்கிறாரு. சுதந்திரம் கிடைத்த போது இந்தியா வந்து 465 நினைக்கிறேன் இல்லை 546 இந்த இலக்கத்துக்குள்ளாக செதறிதான் இருந்தது, ஜமீன்களாக இருந்தது, மன்னராட்சிக்குள்ளே இருந்தது. இதெல்லாம் பேசி பேசி பேசித்தான் நாங்கள் இணைத்தோம் அப்படின்னு இருந்தால் அங்கே திராவிடம் எங்கே இருந்தது என்ற கேள்வி இருக்கு. நான் சொல்லிடுறேன், திராவிடம்ன்ற வார்த்தை எப்போ வந்தது? சகோதரர் சொன்னார் ஆரியர்கள் இப்படி வந்தார்கள் போனார்கள் சொல்லிட்டு 7ஆம் நூற்றாண்டில் வந்துட்டு குமரியலா பட்டர்ன்றவர் எழுதின அவருடைய புத்தகத்தில் வந்து இந்த பேர் இருக்குது. 7ஆம் நூற்றாண்டு வந்து தந்திரி வார்த்தகான்ற ஒரு புத்தகத்தில் இருக்குது. அந்த புத்தகத்தில் தான் திராவிடன்ற வார்த்தை வந்து முத முதலாக 7ஆம் நூற்றாண்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க. புரியல, காட்வெல் மொழி குடும்பம்னு சொல்ல வர்றதில்ல, அவர் எங்கேருந்து எடுத்தார்னா மனுஸ்மிருதி இப்படியான நூல்களை மேற்கோள் காட்டுறாரு. ஆனா இதுக்கு முன்பாக ஒரு விளக்கம் மட்டும்தான், பழகற்பையா என்று நினைக்கிறேன், இரண்டாம் திராவிட சிசு என்றார் ஜெயலலிதா அம்மையாரை என்றால் முதல் திராவிட சிசு ஒருவர் இருந்திருப்பார், அவர் யார், அந்த காலம் என்ன என்ற ஆராய்ச்சியும் சௌந்தரிய லகரிலேயே எழுதியிருக்கிறார் என்று ஆளுநரே குறிப்பிடுகிறாரு என்றால் அது ஒரு ஆராய்ச்சிக்கு உட்பட்டதுதான். இன்றைக்கு திராவிடம் என்று முதலில் குறிப்பிடப்பட்டது, திராவிட இந்த வார்த்தையை வந்து 7ஆம் நூற்றாண்டிலிருந்து வருது. அதற்கு முந்தைய காலகட்டங்களில் சங்க தமிழ் இலக்கியங்கள் இருக்க எந்த நூலிலாவது திராவிடம் என்ற வார்த்தை இருக்கிறதா அப்படின்றத நீங்க எல்லாரும் ஒரு பொது விவாதத்துக்கே வைப்போம். இதுக்கு முன்பாக இந்த பகுதிகள் எல்லாம் திராவிடம் இருந்ததாகவும் அது சுருங்கி தமிழாக வந்துட்டதுன்னு நீங்க சொல்றது, நான் என்ன சொல்ல வரேன், இது எல்லாமே வந்துட்டு தொல்காப்பியத்துக்கு உரை எழுதின பணம் பாரனார் எழுதின இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கோரும் நல்லுள்ளது. அப்ப இதெல்லாம் வந்து எங்க போய் எடுக்கிறது? கிமு 7ஆம் நூற்றாண்டுன்றான், 10ஆம் நூற்றாண்டுன்றான், அறிஞர்களா சேர்ந்து இல்லங்க பொதுவா 4ஆம் நூற்றாண்டு, கிமு 4ஆம் நூற்றாண்டு தொல்காப்பியத்தினுடைய காலம் சொல்லுது, அதுக்கு முந்தின காலகட்டம் இருந்திருக்கும். ஒரு தேர்ந்த இலக்கிய நூல் இருக்கிறது என்றால் அது மொழியாக பரிணாம அது பேசி 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 இலக்கணங்கள் உருவாகி எத்தனை 1000 நூற்றாண்டுகள் ஆகியிருக்கும் தமிழுக்கு அப்படின்ற கணக்கு இருக்கு. அப்ப தமிழ்நாடு என்பது ஒன்று, தமிழ் மொழி என்பது இருந்து சங்க இலக்கியங்கள்ல நிறைய சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த திராவிடம் என்பது குஜராத்தில் இருந்து குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா இது எல்லாம் சேர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் வருகிறார்கள் குஜராத்துக்கு, ஆரியர்கள் வந்து தெற்கே ஒரு பிரிவு போகிறது, 5 மாநிலங்களில் சேர்றாங்க. அன்னைக்கு கேரளா இல்லை, குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு. வடக்கே போறவர்கள், வடக்கே போனவர்களுக்கான பேர் வந்துட்டு சொல்றாங்க, அங்க ஒரு பேர் வருது, தெற்கே வந்த இந்த பிராமணர்கள் தான் பஞ்சம திராவிடர்கள் சொல்றாங்க. இதற்கான ஆய்வு நூல்கள் எல்லாமே இருக்கிறது. இன்னைக்கு பார்த்தாலும் இங்க மயிலாப்பூர்ல வந்துட்டு திராவிட மணி அவர் பேர் இருக்குது, ஆந்திராவில் வந்து திராவிடர்கள் பேர்ல பிராமணர்களுக்கு சங்கமே இருக்குது. நிறைய பிராமணர்கள் சங்கத்தினுடைய வெப்சைட்ல போட்டீங்கன்னா திராவிட என்ற பேரை போட்டுதான் நிறைய பிராமணர்கள் சங்கமே இருக்குது. இது அவர்களுக்கான பெயர். இதை கொண்டு வந்து இங்க திணிச்சு காட்வெல் சொன்னாருன்னு நீங்க எடுத்துக்கிட்டு இது எல்லாத்துக்கும் ஒன்னான்றத சொல்லி தமிழ்ன்றது நீங்க தனியா தனிச்சு விட்டுட்டு இது ஒரு திராவிட நாடு அப்படின்ற பேர்லயே ஒண்ணு இருக்கிறாரு ஆளுநர்னா, இங்க இருக்கிற அந்த அரசியலுக்கு ஏத்த மாதிரி ஆளுநர் பேசுறாரு போல இருக்கு. இதே போல இந்தியா என்பதை பாரதம் என்று வைத்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் சொல்வதும் சரிதானே. இந்தியா சுதந்திரத்துக்கு பிறகு பாரதமாக இருந்தது, பாரதம் நீங்க இன்னைக்கு வச்சுக்கலாம். ஆனா இங்க இருக்கக்கூடிய மொழிவாரி மாநிலங்கள்னு ஒண்ணு இருந்தது இல்ல, உனக்கான மொழி இருக்கு இல்ல, எனக்கான ஒரு மொழி இருக்கு இல்ல, இதை என்ன பண்ணுன்ற கேள்வி நீங்க பதில் தேடுங்களேன். அப்ப ஆளுநர் என்ன சொல்றாரு, இந்த உன்னுடைய மொழி இத்தனை ஆண்டு காலமாக இருந்தது, ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு
பல நூறு ஆண்டுகள் பல ஆயிரம் ஆண்டுகள் அவன் ஒரு மொழியை வச்சிருக்கான். பஞ்சாபு மொழி இருக்கு, மலையாள மொழி இருக்கு, கேரள மொழி இருக்குது. இது ஒன்று ஒன்று ஒரு நானூறு ஆண்டுகளுக்கு ஐநூறு நாலாம் நூற்றாண்டு ஐநூறு நூற்றாண்டு இப்படி சொல்லிக்கிட்டே வராங்க. இந்த மொழியெல்லாம் என்ன பண்றது? இந்தி மட்டுமே முதன்மைன்றது எப்படி நீங்க சொல்லுவாங்க? ஒரு பகுதி முழுக்க திராவிடம் சொல்லிட்டா மற்ற அதுக்குள்ளாக இருந்த மொழிகள் என்ன பண்றது?